عن أنس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لما عرج بي مررت بقوم لهم أظفار من نحاس يخمشون وجوههم وصدورهم فقلت من هؤلاء يا جبريل قال هؤلاء الذين يأكلون لحوم الناس ويقعون في أعراضهم رواه أبو داود أنس رضي الله عنه அவர்கள் அறிவிக்கின்றார்கள் என்னை மிஅராஜ் பயணத்திற்கு உயர்த்தப்பட்ட போது நான் ஒரு கூட்டத்தாருக்கு அருகில் நடந்து சென்றேன் அவர்களுக்கு பித்தளை நகங்கள் இருந்தன அவர்கள் தங்களின் முகங்களையும் தங்களின் நெஞ்சுகளையும் பிராண்டி கொண்டு இருந்தார்கள் ஜிப்ரீலே இவர்கள் யார் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் இவர்கள் மனிதர்களின் இறைச்சியை சாப்பிட்டவர்கள் அவர்களின் கண்ணியத்தை குலைத்தவர்கள் என்று ஜிப்ரீல் கூறினார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த நபிமொழி புறம் பேசக்கூடியவர்கள் அடுத்தவர்களுடைய மானம் மறுவாதியை சீரழிக்கக்கூடியவர்கள் மறுமை நாளையில் எப்படி கேவலமான தண்டனைக்கு ஆளாகுவார்கள் என்பதை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நபிமொழி புறம் பேசுறது என்று சொன்னால் என்ன அடுத்தவர்களுடைய குறை அடுத்தவர்களிடத்தில் இல்லாத குறையல்ல இருக்கக்கூடிய குறையை நாங்கள் பேசிக்கொள்வது அடுத்தவர்களிடத்திலே கதைப்பது அப்படி கதைப்பது பெரும் பாவம் என்ற அந்த பகுதியை நாங்கள் பார்த்தோம் உலகத்தில் ஒரு மனிதன் அடுத்த மனிதனுடைய குறையை கதைத்தால் அடுத்த மனிதனுடைய மானத்தை சீர்குலைத்தால் அடுத்த மனிதனை கேவலப்படுத்த நினைத்தால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய தண்டனை மறுமை நாளையில் இந்த நகங்கள் எல்லாம் செம்பால மாற்றப்பட்டுடும் அவர் என்ன செய்வார் தன்னுடைய முகப்பகுதியையும் நெஞ்சு பகுதியையும் அப்படியே கீறி கிழிச்சு கொள்வார் இப்படி வராண்டி எடுப்பார் சாதாரண வருத்தம் அல்ல உங்களோட இந்த நகத்தால் உங்களோட உடம்பை பிடிச்சி ஒரு கிள்ளு கிள்ளி எடுங்க பார்ப்போம் அவ்வளவு வருத்தமா இருக்கும் சாதாரணமா ஒரு நகத்தால சின்னொரு கீத்துப்பட்டாலே பல நாட்களுக்கு ஒரு எரிச்சலுடன் கூடிய வருத்தம் இருக்கும் இந்த அப்படியே செம்பால மாத்தப்பட்டு தண்ட முகத்தையும் நெஞ்சு பகுதியும் கீறி கிழிப்பார்னு சொன்னா அது எவ்வளவு கேவலமான தண்டனை மறுமையில இந்த தண்டனையை பார்க்கின்ற எல்லோருக்கும் தெரியும் இவர் உலகத்தில் அடுத்த வண்ட குறையை கதைத்து திரிந்தவர் அடுத்த வண்ட மானத்தை சீர்குலைத்தவர் எவ்வளவு கேவலமான தண்டனை பாருங்க எனவே உலகத்தில் நாங்கள் அடுத்த வண்ட குறைகளை கதைச்சி அடுத்தவர்களுடைய ஊர்பலாய்களை பேசி அடுத்தவனுடைய மானத்தை சந்தைக்கு இழுத்து மறுமையில் கேவலமான தண்டனையை அனுபவித்து விடக்கூடாது அந்த தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டுமா உலகத்தில் நானும் நீங்களும் அடுத்தவர்களுக்கு புத்திமதி சொல்கிற பழக்கத்தை உருவாக்கணும் ஒரு மனிதனுக்கிட்ட தப்பு தவறு குறைகள் வரலாம் அவன் மனிதன் ஒரு தப்பு தவறு குறைகளை கண்டால் நேராக அவனுக்கிட்ட போய் திருத்தணும் அவனுக்கு புத்திமதி சொல்லணும் அதை போய் இன்னும் ரெண்டு பேருக்கிட்ட சொல்லி மறுமையில் கேவலமான தண்டனையை நானும் நீங்களும் அடைந்து விடக்கூடாது பாருங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க குல்லு உம்மத்தி முஆஃபன் இல்லல் முஜாஹிரி இந்த ஹதீஸை நல்லா மனசுல வச்சுக்கோங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஏண்ட உம்மத்துல அனைவரும் மன்னிக்கப்படக்கூடியவர்கள் இல்லல் முஜாஹிரீன் பாவங்களை பப்ளிக் பண்ணியவர்களை தவிர பாவங்களை பகிரங்கப்படுத்தியவர்களை தவிர சஹாபாக்கள் கேட்டாங்க பாவத்தை பகிரங்கப்படுத்துறவருண்டா யாரு முஜாஹிரீன்டா யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒரு மனிதன் இரவையில் ஒரு பாவத்தை செய்யறேன் இந்த ஹதீஸை நல்லா விளைவிக்கங்க
ஒரு மனிதன் இரவையில ஒரு பாவத்தை செய்யறான், யாருக்குமே தெரியாம அல்லாஹ் மறைச்சிடுறான். இவர் காலையில நான் நேத்திரம் இப்படி ஒரு பாவம் செஞ்சேன் அப்படின்னு பப்ளிக் பண்றார். இந்த மனிதனை அல்லாஹ் மன்னிப்பதில்லை. இது யார பாவம்? இது நான் செஞ்ச பாவத்தை நான் பப்ளிக் பண்றது, அதையே அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? அல்லாஹு அக்பர். நாங்க ஒவ்வொருத்தரும் செய்யற பாவத்தை அடுத்தவங்க பப்ளிக் பண்ணல, நாங்களே என்ன பண்றோம்? நான் அப்படி ஒரு பாவம் செஞ்சேன், இப்படி ஒரு பாவம் செஞ்சேன். வெளிநாட்டில் வாழ்ற நேரம் சில பாவங்களை செஞ்சிருவோம். ஊருக்கு வந்து நண்பர்கள்ட்ட சொல்றது, அட நான் செஞ்ச பாவத்தை நானே பப்ளிக் பண்ணினால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொன்னா, நான் செஞ்ச பாவத்தை நீங்க பப்ளிக் பண்ணினா அல்லாஹ் மன்னிப்பானா அவங்கள? சும்மா யோசி பாருங்க, நீங்க செஞ்ச ஒரு தவற நான் 10 பேருக்கிட்ட சொல்றேன், அல்லாஹ் என்னைய மன்னிப்பானா? மிச்சம் கவனமா இருக்கணும். அடுத்தவன் குறைகளை பேசி, அடுத்தவனுக்கு இருக்கிற தப்பு தவறுகளை பேசி அல்லாஹ்வோட மன்னிப்புல இருந்து நாங்கள் தூக்கி வீசப்பட்டு விடக்கூடாது. ஏன் தெரியுமா? மறுமை நாளையில முக்மீன்களுக்கு ஒரு விசாரணை இருக்குது. முக்மீன்களுக்கு ஒரு விசாரணை, என்ன விசாரணை தெரியுமா? அது கேள்வி கேட்கறது இல்லை. அல்லாஹ் என்ன செய்வானா, அந்த முக்மீனுக்கு முன்னால வந்து படைப்பினங்களுக்கு விளங்காம அந்த முக்மீனை மறைச்சு கொள்வானா? மறைச்சி கொண்டு கேட்பானா, மனிதா நீ உலகத்தில் இப்படி ஒரு பாவம் செஞ்சது ஞாபகம் இருக்குதா? ஆமா ஞாபகம் இருக்கு. இப்படி ஒரு தவறு செஞ்சது ஞாபகம் இருக்குதா? ஆமா ஞாபகம் இருக்கு. அவன் செஞ்ச பாவம் எல்லாம் அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுவானா? அந்த மனிதன் நினைப்பானா, இன்றைக்கு என் வாழ்க்கை முடிஞ்சு, நான் நரகவாதி தான் நினைக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, இந்த பாவங்களை எல்லாம் நான் உலகத்துல மறைச்சி வச்சிருந்தேன், இன்றைக்கு எல்லாம் மன்னிச்சுட்டேன், சுவர்க்கம் போடுவானா? அல்லாஹு அக்பர். முக்மீன்களுக்கு அல்லாஹ் காட்டுகிற இரக்கம். அப்ப ஏன் அல்லாஹ் ஒரு மனிதன் பாவத்தை மறைக்கிறான்? நல்லா விளங்கிக்கங்க. நான் செஞ்ச ஒரு பாவம் யாருக்குமே தெரியாம மறைக்கப்படுதுண்டா, அது படைச்சவன்றப்போ அல்லாஹ் செய்கிற மிகப்பெரிய ஒரு அருள். ஏன்? மறுமையில அல்லாஹ் அதை ஞாபகம் மூட்டிட்டு மன்னிச்சு போட்டுருவான். இப்படிப்பட்ட இஸ்லாத்துல அடுத்தவன் பாவத்தை அல்லாஹ் மறைக்கிறான், நம்ம கண்ணால கண்டுட்டு போய் 10 பேருக்கிட்ட சொன்னா அல்லாஹ் எவ்வளவு கோபப்படுவான்னு சும்மா யோசிச்சு பாருங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க உலகத்துல யாராவது இன்னொரு மனிதனுக்கு ஒரு தப்பு செஞ்சு, ஒரு தவறு செஞ்சு, அநியாயம் செஞ்சிருந்தா உலகத்திலே மன்னிப்பு வாங்கிக்கங்க. மறுமையில தொழுகைகளும் நோன்புகளும் தான் பிரதியீடா கொடுக்கப்படும்னு சொன்னாங்க. உங்களோட மானத்தை நான் கேவலப்படுத்தி இருந்தா, உங்களை நான் அசிங்கப்படுத்தி இருந்தா, உங்களோட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு தப்பு தவற நான் போய் 10 பேருக்கிட்ட கதைச்சிருந்தா உலகத்துல உங்களுக்கு தெரியாம இருக்கும். மறுமையில விசாரணைகள் எல்லாம் முடிஞ்சு சுவர்க்கம் போகும் பொழுது அந்த மனிதன் வந்து நிற்பான், யாருலா என்னை கேவலப்படுத்தினவன், யாருலா என் மானத்தை கிழிச்சவன், யாருலா என் குறைகளை அம்பலப்படுத்தினவன், யாருந்தான்டா? அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வான்? தொழுத தொழுகையை கொடு, பிடிச்ச நோம்ப கொடு, செஞ்ச ஹஜ்ஜ கொடுன்னு நம்ம செஞ்ச அமல்களை எல்லாம் எங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் பங்கு வைக்க முகம் குப்பர் நரகத்தில் இழுத்து வீசப்படும் சொன்னாங்க. 5 நேரம் தொழுகிறது நோக்கம் இல்லைங்க. 5 நேரம் முன் சஃப்ல வந்து நின்று தொழுகிறோம், ரமலான் மாசம் வந்தா நோம்பு பிடிக்கிறோம், ஜக்காத்து கொடுக்கிறோம், சதக்கா கொடுக்கிறோம், ஹஜ்ஜு செய்யறோம், உம்ரா செய்யறோம், இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு செய்யறது. மனிதண்ட விஷயத்துல தப்பு தவறு செஞ்சுட்டு போனோம்னா நம்ம தொழுத தொழுகையெல்லாம் அல்லாஹ் பங்கு வச்சு போட்டுருவோம், பிடிச்ச நோம்பெல்லாம் அல்லா பங்கு வச்சிருவான். மறுமையில முகம் குப்பர நரகத்துல வீசப்பட வேண்டிய ஒரு மோசமான நிலை வரும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு எந்த சந்தர்ப்பத்திலையும் அடுத்தவன் குறைய கதைக்க மாட்டோம், அடுத்தவன் செஞ்ச தப்புகள் தவறுகளை அடுத்தவர்கள்ட்ட சொல்ல மாட்டோம், முடிஞ்ச அளவு மறைச்சிட்டு போயிடுவோம். அந்த உலகத்திலும் எங்களை கண்ணியப்படுத்துவான், மறுமையிலும் எங்களை தப்பு தவறுகளை மறைச்சி கண்ணியப்படுத்துவான் என்ற ஆழமான பாடத்தை பெற்றுக்கொண்டு அடுத்தவர்களுடைய குறைகளை பேசுகிற
அடுத்தவர்களிடத்தில் தப்புகள் தவறுகளை அம்பலப்படுத்துகின்ற புறம் பேசல் என்ற அந்த பாவத்தின் விபரீதத்தை விளங்கி அந்த பாவத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொண்டும் நாங்களும் கண்ணியமாக வாழ்வோம், அடுத்தவர்களையும் கண்ணியமாக வாழச் செய்வோம் என்கிற அந்த சிறந்த பழக்கத்தை எங்களுக்குள் நாங்கள் உருவாக்கிக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும். வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.